லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் ஹீரோவை தேடி ஓகி சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறா. உனக்கு என்னதான் வேணும்னு ஹீரோவும் கேட்க, எனக்கு நீ தாண்டா வேணும் அப்படின்னு அவளும் சொல்றா. அடுத்து என்ன நடக்குதுன்றது இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். வாங்க. ஹீரோ என்ன பதில் சொல்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்த ஹெட் நர்ஸ் மேடம் உங்களை டைரக்டர் சார் கூப்பிடுறாங்கன்னு சொன்னதும் அவளும் போறான். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்ட் ஆயிட்டே போகுது, ஸோ நீங்க அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது நல்லதுன்ற மாதிரி அவரும் சொல்ல, இவளுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி காதலே வாங்காம அவர் இருக்கான். அப்போ அவரே ஒரு ஆஃபர் பண்ணுவாரு, என்னன்னா தெரப்பி மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் இங்க கண்டக்ட் பண்ணுவோம், அதுல லிட்ரேச்சர் கிளாஸ் நீங்க எடுக்கிறீங்களா, வீக்லி ட்வைஸ் எடுங்க, அந்த கிளாஸ் முடிஞ்சதும் அப்படியே உங்களுடைய அப்பா கூட நீங்க ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரணுன்ற மாதிரி சொல்றாரு. இவ எந்த ஒரு பதில் சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். அப்போ டைரக்டர் சாரும் ஹெட்னஸ் கிட்ட சொல்றாரு, என்னன்னா இத்தனை வருஷம் அவளை வா வான்னு நம்ம கூப்பிட்டுட்டு இருந்தோம், அப்பெல்லாம் வரல, இப்ப அவளாவே இங்க வந்திருக்கா, சோ ஏதோ வேணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கான்ற மாதிரி. சோ இந்த ஒரு ஆஃபரை அவ அக்செப்ட் பண்ணிருவா அப்படின்ற மீனிங்ல தான் அவர் சொல்றாரு. இங்க இருந்து சீன் லாக்கர் ரூம்க்கு ஷிஃப்ட் ஆகுது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து, பா என்ன ஆப்ஸ் ஹாட்டா இருக்கு அப்படி இப்படின்னு ஃப்ளர்ட் பண்ண, இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு இழுத்துட்டு வெளியே போக. அப்ப கிராஸ் பண்ணிட்டு போற நம்ஜூரியும் அவங்கள பாத்துடுறான். அப்படியே கட் பண்ணா தனியா இருக்கிற ஹீரோயின நம்ஜூரிய காட்டுறாங்க. உனக்கும் கேண்டியக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு அவ கேக்க, எப்படி சொல்றது, ஆக்சுவலி எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப ஒரு வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தானே வச்சுக்கோயே அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் வரான். லிப்ட் தரேன் வான்னு ஹீரோயின் கூப்பிட, வேணாமே வேணாம், அவனுடைய வேலைன்னு அதை மட்டும் பாத்துட்டு போன்னு அவனும் சொல்றான். வா நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இன்னும் எவ்வளவு நாளைக்குதானே நானும் பார்க்க தானே போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். நைட் ஆயிடுச்சு, கார்ல போற ஹீரோயின காட்டுறாங்க. டவுனை விட்டு அவுட்டர்ல போய்கிட்டே இருக்கும்போது பேக் சீட்ல ஒரு பொம்பளை இருக்கிற மாதிரி அவளுக்கு மிரர்ல பார்த்ததும் அரண்டு போறான். பார்த்தா யாருமே இல்ல, கார் எடுக்கலாம்னு பார்த்தா முன்னாடி ஒரு மான் நிக்குது. செம்ம காமெடியான சீன். வான் சவுண்ட் விட அதே மாதிரி ஹீரோயினும் கத்த, ரெண்டு பேரும் ஏதோ ஒரே பாஷையில பேசுற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ அண்ட் நம்ஜூரி ஒன்னா வீட்டுக்கு வராங்கன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ இவங்களோட மேல் வீட்டில தானே ஸ்டே பண்ணிருக்கிறான். இவங்க எல்லாரும் ரூஃப் டாப்ல ஒன்னா டின்னர் சாப்பிடறாங்க. ஜூரியோடைய அம்மாவுக்கு கேங் டிவே ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அவனை மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க. ஃபைனலி ஹீரோயின் அவளுடைய பிளேஸுக்கு வந்துட்டான். ஜங்கலுக்கு நடுவில் ஒரு பெரிய பங்களம், இத்தனை வருஷமா மூடிட்டு இருந்ததுனால பேய் பங்களா மாதிரி இருக்கு. ஹீரோயினுடைய அப்பா அவ பிறக்கும் போதுதான் இந்த பங்களாவை கட்டியிருந்தாங்க, அதுவும் ஜங்கலுக்கு நடுவுல. ஏன் அப்படின்னா ஹீரோயினுடைய அம்மாவும் ரைட்டர், சோ அவங்க பீஸ்ஃபுல்லா இந்த இடத்துல எழுதான்ற மாதிரி ஒரு பிளானிங்ல கட்டியிருந்தாங்க. ஹீரோயின் அவளுடைய பெட்ரூம்க்கு போயிட்டு பெட்ல படுக்க அப்படியே தூங்கிட்டுறான். ஏதோ கிட்ட கனவு போல பயந்து கண் முழிக்கான். அவளுக்கு நேர மேல ஒரு பேய் தூங்கிட்டு இருக்குது. அப்படியே அவளை நோக்கி மெதுவா பக்கத்துல வர இவளுக்கு பயந்து வீர்த்து கொட்டுது. அந்த பொம்பளை பேயும் பேசுது, என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அவனையும் நான் கொன்னுடுவேன் அப்படின்னு அப்படியே சொல்லி பக்கத்திலேயே படுக்க ஹீரோயின் பயந்து கண்முழிக்கிறான். கர்மம், இதுவும் நைட்மேர் தான். சின்ன வயசா இருக்கும்போது லேக் பக்கத்துல இப்படிதான் ஒரு பொம்பளை தண்ணிக்குள்ள இருந்து என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கெஞ்சுற மாதிரியான ஒரு காட்சி அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஹீரோ கூடவே இருந்து அவளை காம் பண்றான்னு அவளோ ரிலாக்ஸ் ஆறா. ஆக்சுவலி அங்க ஹீரோலாம் இல்ல, அவ பட்டர்ஃபிளை ஹப் பண்ணி அவளாவே காம் ஆறான்னு நமக்கு காட்டுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, மிஸ்டர் லீ ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த ஸ்கேண்டல் இருந்து எப்படி தப்பிக்க ஏதாவது ஐடியா கொடுன்னு கேட்க, ஹீரோயின் அவளுடைய அப்பாவை எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ண சொல்றான். சென்டிமெண்ட்ல ஏதாச்சும் போட்டு திசை திருப்புங்கன்னு அவனும் ஆஹான்னு யோசிக்கிறான். அதே மாதிரி ஓகே சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஐபி பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறான். இவன் பொலிட்டீஷியனுடைய பையன்தான், ஏதோ ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஜாலியா எல்லாரையும் மீட் பண்றான். நார்மலா தானே இருக்கான் அப்படின்னு பார்த்தா ரூம்ல அம்மனமா கேமராக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ அங்க போயிட்டு, அடே என்னப்பா பண்ற நீ அப்படின்னு கேட்டு இப்படி இங்க வந்தானு அந்த கதையை கேட்க, அவனும் ஒரு பெரிய கதையை சொல்றான். என்னுடைய பேரு வினோத், நைட் கிளப்ல 20 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி அப்புறம் தெருவுல அம்மனமா சுத்திட்டு இருந்தேனா, சோ அப்படியே இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கன்னு ஒரு பெரிய கதையை சொல்ல, அப்படியா அப்படின்னு ஹீரோவும் கேட்டுக்கிடுறான். இங்க இருந்து சீன் ஜேசுடைய புது பீட்சா ஷாப்க்கு ஷிஃப்ட் ஆகுது. பிசினஸ் நல்லா வளர்றதுக்கு அவன் அண்ணாவையும் கூட வச்சு டிராயிங் பண்ண சொல்றான். ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணா ஒரு பிக்சர் ஃப்ரீன்ற மாதிரி அண்ணாவுக்கு கொஞ்சம் பயமாதான் இருக்கு. ஏன்னா இதை பத்தி ஹீரோ கிட்ட அவன் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டான், தெரிஞ்சா திட்டுவானே அப்படின்னு. அதெல்லாம் பாத்துக்கலாம் அண்ணா, உனக்கு காசு தேவையில்ல, நான் கண்டிப்பா உனக்கு கரெக்டா பே பண்ணிடுவேன், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி ஜேசுவும் சொல்லி சமாளிக்கிறான். ஓகே சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் கிளாஸ் எடுக்கிறான், அதுவும் அபவுட் ஃபேரிடேல். அதெல்லாம் சும்மா கனவு மாதிரி, பார்க்க கேட்க நல்லா தான் இருக்கும், ஆனா நிஜ வாழ்க்கை அப்படிலாம் இல்லன்னு நிறைய பட்டுன்னு சொல்ல ஹீரோ அவளையே பாக்குறான். மீன் வைல் பிரேக் ரூம்ல ஹெட் நர்ஸ் ஜூரி கிட்ட, இந்த பொண்ணு அவளுடைய அப்பாக்காக எல்லாம் இங்க வரல, வேற எதுக்கும் தான் வந்திருக்கா போலேன்னு சொல்ல, நம் ஜூரியும் அப்படியே யோசிக்கிறான்.
கிளாஸும் முடிஞ்சிடுச்சு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன உளறிக்கிட்டு இருந்த எவ்வளவு நேரம்? நீ அப்படிதான் நம்புறியா என்னன்னு கேட்க, ஆமா நம்புறேன், அதான உண்மை, ஃபேரி டேல் மாதிரியா நம்ம நிஜ வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அவ கேட்க, ஹீரோவும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போக, நைட் அவ்வளவு பாசமா இருந்த இப்ப மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறேன்னு இவ கேட்க, என்னது நைட்டா அப்படின்னு அவனும் ஷாக் ஆக, ஆமா நைட் என்னுடைய கனவுல வந்தேல நீ அப்போதான் அப்படின்னு சொல்றான். ஐயோ பிளீஸ் இது ஹாஸ்பிட்டல், பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக, ஏய் இன்னைக்கு நைட்டையும் கூட தூங்க வரியா அப்படின்னு அவளும் கத்தி கேட்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேனு பாக்குறாங்க. உடனே ஹீரோ ஓடி வந்து அவளை தனியா எழுத்துட்டு போய், ஹேய் உன்னோட கேம் பிளான் எல்லாம் நிறுத்து, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதா அப்படின்னு சொல்ல, ஆஹா நீ இப்படி போரிங் லைஃப் வாழ்றதுக்கு ஜாலியா வாழலாமே, உனக்கும் ஆசை இருக்குதானேன்னு அவளும் கேட்க, அவன் எந்த ஒரு பதில் சொல்லாம போயிடுறான். இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்னு இப்படி கொச்சிக்கிட்டு போறான்னு இவ்வளவு நினைச்சுக்கிட்டே போக, வீல் சேர்ல இருக்கிற அப்பாவை பாத்துட்டான். அப்படியே நேர பாக்காத மாதிரியே போக, அப்பாவும் இவளை பார்த்து பயந்து ரெஸ்ட்லெஸ் ஆகுறாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோ அண்ணாவை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி டைரக்டர் ஓ கூட ஒரு செஷனுக்கு அனுப்புறான். டைனோசாரை பத்தி அவர் பேசினதும் அண்ணாவும் ஃப்ரீயா ஓபன் அப் ஆகி பேசுறாரு. அப்போ ஒரு பெரிய சுவர்ல பிளாங்கா இருக்குது, அதுல நல்லா டிரா பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி அவர் வேலை கொடுக்கறாரு. ஆக்சுவலி அண்ணாவை பத்தி ஹீரோ ஆல்ரெடி டைரக்டர் கிட்ட சொல்லிக்கிறான், சோ இது வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரிதான் அவர் சொல்றாரு. இப்ப அண்ணாவும் நீங்க நான் பண்ற வேலைக்கு நீங்க எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா பண்றதுக்கு ரெடிதானு ஒத்துக்கிறாரு. இப்ப அண்ணா எதுக்காக காசு காசுன்னு இருக்காரு, என்ன பிளான் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, அன்னைக்கு நைட்டு வீட்டுல அண்ணா ஒரு சீக்ரெட் பாக்ஸ் குள்ள காசு வைக்கிறத ஹீரோவும் பார்த்து, என்ன மறைக்கிறேனா அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆட் போஸ்டர் எடுத்து கொடுத்து, நான் காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன், இதோ இதுக்குதான் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு கேம்பிங் கார் வாங்குறதுக்கான ஆஃபர் போட்டு ஆட் இருக்கு. நம்ம இதை வாங்கிட்டோம்னா ஊர் ஊரா சுத்த வேணாம், பட்டர்ஃபிளை கிட்ட இருந்து பயந்து ஓடும் வேணாம், அப்புறம் யாரும் உன்கிட்ட ரெண்ட் கேட்டு உன்ன டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம்ல அப்படின்னு அண்ணா சொல்ல, அதை கேட்டுதும் ஹீரோ அப்படியே இமோஷனல் ஆகி கண்ணா கலங்கி அண்ணாவை ஹக் பண்ணி, எனக்கு காசு வேணாம், கார் வேணாம், எதுவுமே வேணாம், நீ மட்டும்தானா வேணும் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணி சொல்றான். அடுத்த நாள் ஆகுது, விஐபி பேஷண்ட் வினோத் இருக்கான்ல, அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஓடுறான். கரெக்டா பார்க்கிங் லாட்ல போய் நிக்கும் போது ஹீரோயினுடைய காரும் வந்து நிக்குது. அவனும் அவனுடைய சூப்பர் பவரை காட்டுறான். ஹீரோயின் பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. இப்ப ஹீரோ வர நேரம் ஆச்சே கரெக்டா இருக்கும்னு அவளும், வா ரைடுக்கு போலாமான்னு ஒரு ரைட் ஆஃபர் பண்ண அவனும் கூடவே போறான். அந்த பக்கம் நம்ஜூரி அண்ட் ஹீரோ ஆன் த வேல இருக்காங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்ன்றது இன்ஃபார்ம் பண்ணதும் அவனும் ரோட்ல எதிரில வராங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே போறான். கரெக்டா ஹீரோயினுடைய கார் வர்றதையும் அவன் பார்த்ததும் நடு ரோட்ல போய் நின்னு கைய காட்ட, ஹீரோயின் அவனை பார்த்ததும் வர்ற ஸ்பீடை விட இன்னும் ஸ்பீடப் பண்ணி அப்படியே பறந்து வர வினோத் பேஷண்ட் இருக்கான்ல அவனும் பயந்து சாவறான். ஆனா ஹீரோ ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணல. ஹீரோயினும் சடனா பிரேக் அடிச்சு எந்த டேமேஜ் இல்லாம ஸ்டாப் பண்றா. நம்ஜூரிக்கும் தலையே சுத்திடுச்சு. சரி ஏன் தான் இப்படி பண்ற, வெளியவா இறங்கு அப்படின்னு ஹீரோவும் கூப்பிட, முடியவே முடியாது, உனக்கு வேணும்னா நீயும் எங்களை வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்ல, அவனும் முடியாதுன்னு சொன்னதும் இவன் மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்றதுன்னு ஹீரோ டக்குன்னு நம்ஜூரிய, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் உன்னோட கார் எடுத்துட்டு போறேன்னு பின்னாடி அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே அவங்க டவுன்குள்ள போறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் விஐபி வினோத் இருக்கான்ல, அவனுடைய அப்பாவோட எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டு இருக்குது, தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு மட்டும் ஓட் போடாதீங்க அப்படின்னு அவனும் கத்துக்கிட்டே போறான். ஹீரோயின் கேம்பெயின் பிளேஸ்ல போயிட்டு வண்டியை நிறுத்தி, நம்ம இங்க கொஞ்சம் மசா பண்ணலாமான்னு கேட்க, ஹஹா போலாமே அப்படின்னு அவனும் ஜாலியா இறங்கி நேர ஸ்டேஜ் மேல போயிட்டு மைக்ல பேசுறான். ஹலோ மக்களே, நான் தான் அக்வானுடைய கடைசி பையன், லைட்டா பைத்தியமா இருக்கேன்னு சொல்ல அவனுடைய அப்பாவுக்கு இதெல்லாம் பார்த்து மினி ஹார்ட் அட்டாக வந்துருச்சு. ஹீரோவும் அங்க வந்துட்டான். ஆனா வினோத்தை போய் பிடிக்காம அவன் பேசுறதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்னு பாக்குறான். என்னுடைய ஃபேமிலியில நான் மட்டும்தான் முட்டாள், ஆனா என்னுடைய தப்பு இல்ல, நான் பிறந்ததே அப்படிதான், சொல்லுவோம்ல மேனுபேக்சரல் டிஃபெக்ட்னு, அதேதான், நல்ல மார்க்ஸ் வரலன்னு அப்பா என்ன அடி பின்னு எடுத்துருவாரு, சேட்டை பண்றேன், வித்தியாசமா இருக்கேன்னு என்ன லாக் பண்ணி போட்டுருவாரு. நானும் ஒரு உயிர் தானே, என்னை பத்தி நினைக்க கூட மாட்டாங்க. ஆக்சுவலி நான் உயிரோட இருக்கேனா அப்படின்றது கூட அவங்களுக்கு கவலையே கிடையாது. எனக்கு தேவைப்பட்டது ஒன்னே ஒண்ணு, அவங்களுடைய அட்டென்ஷன் மட்டும்தான். ஆனா எனக்கு லக்கே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுற வினோத் இடத்துல ஹீரோ அவனையே வச்சு பாக்குறான். அப்ப ஹீரோயினும் பக்கத்துல வந்து நிக்கிறான். அசம்பிளிமேனுடைய ஆளுங்க எல்லாம் அவனை தடுக்க ட்ரை பண்ண அவனும் ஓடுறான். இவங்க கிட்டயும் வந்து, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்கன்னு சொல்ல, ஐயோ நான் பயந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயினும் நக்கல் பண்ண அந்த ஆளு கோவத்துல அடிக்க வர ஹீரோ அவனை ஆஃப் பண்றான். நம்ஜூரியும் அங்க வந்துடுறான். வினோத் ஹீரோ கிட்ட, நீங்க பிளீஸ் அவங்கள ஒன்னும் சொல்லாதீங்க, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ பாரு குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஐம் ஃபீலிங் பெட்டர் நவ் அப்படின்னு சொல்றான். அந்த பையனுடைய அம்மாவும் வந்து, அப்பாவோட பெரிய நாள் கனவு இது, இப்படி ஃபேமிலியை கேவலப்படுத்திட்டேன்னு ஒரு அற வச்சுட்டு போக, பாவம் சோகமா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போலன்னு சொல்ல, ஹீரோ எப்படி சொல்ற நீ அப்படின்னு கேக்குறான்.
எப்படி சொல்றது, நம்ம மேல அன்பு பாச வைக்கிறவங்க அடிச்சா நமக்கு வழி தெரியாதுன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டதும் ஹீரோவுக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, இப்படிதான் ஒரு தடவை அண்ணாவை அவன் தனியா விட்டதுக்கு அம்மா அவனை புடிச்சு அடிச்சாங்கன்னு. கூடவே அம்மா எப்பவுமே அண்ணாவுக்கு ஸ்பெஷல் லவ் அண்ட் கேர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாசத்துக்கு ஏங்குற இந்த சின்ன பையனான நம்ம ஹீரோவுக்கு பெருசா ஒன்னும் காமிச்சது கிடையாது. ஒரு நாள் அம்மா நிறைய குடிச்சு போதையில இருக்கும் போது, சாங்டேக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அதை நான் பார்த்துதான் சாவேன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுடுறான். அப்போ ஹீரோயின் தூங்கலையான்னு அவங்க பார்த்து அவங்க கிட்ட போயிட்டு ஹக் பண்ணி, என்ன ஆனாலும் அண்ணாவை மட்டும் நீ நல்லபடியா பாத்துக்கணும், அதுக்காக தான் உன்னை பெத்தெடுத்தேன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ஹீரோவுக்கு அப்படியே நெஞ்சடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பாவம், இந்த ஒரு வார்த்தை யாராலையும் தாங்கிக்க முடியாதுல்ல. ரெசன்டேல ஹீரோ ஜூரி கிட்ட, நான் அவ கூட வரேன், ஏதாச்சும் பண்ணிட்டான ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்ல, ஜூரி சோகம் பிளஸ் கோவம் கலந்த ஒரு ரியாக்ஷனோட அங்கிருந்து கிளம்புறான். அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் விஐபி பையனை கிட்னாப் பண்ணது சரிதானோ, நீ என்ன திட்டவே இல்ல, அவனை மாதிரியே உன்னை ஒரு நாள் கிட்னாப் பண்றேன், எப்போன்னு நீயே சொல்லுன்னு கிண்டல் பண்றான். அந்த பக்கம் மிஸ்டர் லீ செம்ம அப்செட்டா இருக்காரு. ஏன்னா ரீசெண்டா நடந்த அந்த ஸ்கேண்டல்னால பப்ளிஷ் பண்ண ஸ்டோரி புக்கை பேன் பண்ணிட்டாங்க. உடனே அவன் ஹீரோவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றான். கூடவே இப்ப நீங்க அவ கூட தான் இருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரியும் சொல்லி வைக்கிறாரு. அப்புறம் ஹீரோவும் அவகிட்ட, ஆமா உன்னோட புக் பேன் ஆனதுக்கு காரணம் அன்னைக்கு நீ அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி நடந்துகிட்டதானா அப்படின்னு கேட்க, ஹ மக்கள் எவ்வளவு முட்டாளா இருக்காங்க, அவங்க கதை நல்லா இருக்கா இல்லையா, என்ன மெசேஜ்னு படிச்சு நல்லா இல்லனா பேன் பண்ணணும், ஆமா நீ படிக்க கூடாது, நீ படிச்சு எனக்கு ரிவ்யூ கொடுக்கறியா அப்படின்னு சொல்ல, நானு சின்ன குழந்தையா அப்படின்னு அவனும் கேட்க, ஆமா என்னோட கண்ணுக்கு நீ பாசத்துக்கு எங்கிற சின்ன பையனாதான் தெரியறேன்னு சொல்றான்.